Hi friends, welcome to Star Samir. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி a healthier version of banana cake, banana pola, a very super breakfast recipe. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க, bell iconஐ click பண்ணிடுங்க. இன்னும் நிறைய yummy and easy recipesக்காக நம்ம சேனலை கண்டிப்பா follow பண்ணுங்க. நான் banana pola செய்ய 4 நல்ல ripe bananas எடுத்துக்கேன், 1/2 கப் மைதா எடுத்துக்கேன், 1/2 கப் sugar எடுத்துக்கேன், 4 eggs எடுத்துக்கறேன். நல்லா ரைப் பனானாஸ் நல்லா பழுத்த பழுத்த நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பனானா பீசஸ்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு pan எடுத்துக்கறேன். இதல 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன். நெய் நல்லா உருகின உடனே கொஞ்சமா கேஷு சேர்த்துக்கிறேன், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷு. கூடவே ரேசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில நம்ம குட்டி குட்டியா வெட்டி வச்சிருந்த பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். பழத்தை இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இதில் 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் மைதாவையும் சேர்த்துடலாம். 1/2 கப் சுகரே சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யில வதக்கி வச்சிருந்த பனானாவை ஒரு பேன்ல எடுத்துக்கிறோம். இதே பவுல்ல நம்ம அடிச்சு வச்சிருந்த மிக்சரை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நெய்யில வறுத்து வச்சிருந்த நட்ஸையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே பேன்ல நம்ம இதை போட்டுக்கிறோம். இந்த மிக்சரை சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல நம்ம 15 to 20 minutes குக் பண்ணி எடுக்க போறோம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த நேரத்துல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் அழகா இருக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை மூடி இன்னும் ஒரு 7 to 8 minutes நம்ம லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுக்க போறோம். டோட்டலி 15 minutes ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்துல நம்ம ஃப்ளிப் பண்ணி 2 to 3 minutes குக் பண்ணி எடுக்க போறோம். டோட்டலா உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து அரௌண்ட் 20 minutes வரும். அப்ப கரெக்டா ரெடி ஆயிடும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சூப்பர் யம்மி அண்ட் டேஸ்டி பனானா போலா ரெடி. நம்ம ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பனானா கேக், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெரி டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் ஆல்டர்னேட். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.